இப்போ பார்க்க போகிற மருத்துவம் அடிக்கடி வயிற்று வலி வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டதுமே கழிவறைக்கு ஓடுவாங்க. பார்க்கலாம், அவங்களால தாமதிக்கவே முடியாது. ஏன் முடியாதுன்னா, அதிக அளவு புளி தண்ணி, இந்த பானிபூரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டவங்களுக்கு பூரா குடல் போயிடும், உள்ள குடல் முழுவதும் அரிச்சிரும். அது தன்னால் வந்து அந்த குடலை வந்து ஒன்றும் செய்யவே முடியாது. அவங்க வந்து மருத்துவமனைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் கொஞ்ச வயசு பசங்க முழுவதும் இதை சாப்பிட்டு 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 இங்கே மருத்துவமனைக்கு வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஓடி போய் குடலை வெட்டுறேன்னா குடலை வெட்டினாலும் சரியாகாது. அதுக்கு முக்கியமான மருந்து உங்களுக்கு சீரகம், பூண்டு, நாட்டு மாட்டு நெய், சின்ன வெங்காயம், எரிக்கிளம் பூ, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்ப்போம். உடல் சூடு, உடல் சூடுனாலையும் அவங்க செரிக்கும் தன்மை இல்லாட்டினாலும் சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வெளியில் வந்து மலங்கழிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி மலங்கழிச்சிக்கிட்டு இருக்காங்கனாக்கா வயிற்றுக்குள்ளே புண்ணும் இருக்கும். அந்த புண்ணவும் ஆற்றணும். அதே நேரத்தில் வந்து மலம் வந்து சாப்பிட்ட உடனே போகிறத வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து என்ன மருந்து சாப்பிட்டிங்கனாலும் வந்து திரும்ப அது நிற்கவே நிற்காது. இப்போது எருக்கம்பூலேருந்து நம்ம வந்து மருந்து செஞ்சு சாப்பிடணும். எருக்கு வந்து சாதாரணமாக பார்த்தா நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நஞ்சவும் மருந்தாக்கி அளவு முறைகள் தகுந்தாற்போல் கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். நோய் இதை எருக்கம்பூவில் வந்து நிறைய மருந்து தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். அளவு முறைகள் மட்டும் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கனாக்கா நஞ்சும் மருந்தாகி அந்த நோயை குணப்படுத்தும். அதுதான் சித்த மருத்துவத்தின் சிறப்பு. இப்போது அவங்க சாப்பிட்டோடனே மலங்கழிக்கிறாங்கள, செரிப்புத்தன்மை இல்லாதனால உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு புண்ணு இருக்கும். அதிக சூட்டு உடம்பாக இருக்கிறவங்களுக்கும் சூடாக சூடாக அவங்க சாப்பிடக்கூடாது. அதிக காரம், அதிக எண்ணெய் அந்த மாதிரி சாப்பிடவும் கூடாது. அந்த மாதிரி வெளியில் போய்கிட்டு இருக்கிறவங்க நாட்டு மாட்டு நெய் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம். நாலு சின்ன வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்குறோம். இதையும் நெய்யில் போட்டுக்கிறணும். இது கூட பூண்டு நாலு பல் சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். இதையும் நெய்யில் கூட சேர்த்துக்கிறணும். அது பச்சை வாசம் போக வரைக்கும் ரேசாக வதக்கிட்டு இந்த எருக்கம் பூவில் வந்து அப்படியே நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த எருக்கம் பூவில் இந்த முனியில் இருக்கிறது இது வந்து நஞ்சு, இது அதிக கசப்பாக இருக்கும். இதை நீக்கிட்டு தான் போடணும். இந்த முனியில் வந்து மூக்குத்தி மாதிரி இருக்கும், இதை வந்து நீக்கிடணும். இது மாதிரி அஞ்சு அஞ்சே அஞ்சு பூ மட்டும் எடுத்து நல்ல அந்த காம்பு இல்லாமல் முனியிலையும் நஞ்சு இல்லாமல் அஞ்சு பூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வேளைக்கு அஞ்சு பூ இந்த பூவையும் நெய்யில் வந்து வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக சீரகம் ஒரு சிட்டிகை அளவு தான், இந்த ரெண்டு விரலில் எடுக்கிறோமே இந்த ரெண்டு விரலில் இப்படி எடுத்து போடுற அளவு தான் போடணும். நெய்யிலேயே நல்லா அந்த பூவு வதங்கிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்கனாக்கா அது கறியிடும். வெந்து அந்த நிறம் மாறி இருக்கும், கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும். அந்த பதத்திலையே எடுத்துடணும். நம்ம இந்த அளவுக்கு ஒரு வேளை சாப்பிடணும். காலையில் அஞ்சு பூவுன்னா அஞ்சு பூவு தான் போடணும். அதுக்கு மேலே கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சாதாரணமாக சாப்பாடு சாப்பிடுங்க. புளிப்பு ஐட்டம், புளித்த சாப்பாடு, புளித்த மோர், தயிர், ரசம், புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ தலைக்கு நல்லா எண்ணெய் வைங்க. உடம்பு முழுக்க குளித்து முடிஞ்ச உடனேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அதே நேரத்தில் காட்டன் பருத்தி நூலில் செஞ்ச
ஆடைகளை நீங்கள் போடுங்க, டைட்டாக பிடிக்கிற மாதிரி உடைகள் போடாமல் இரவு நேரத்தில் வந்து ஃப்ரீயாக படுக்கிற மாதிரி அந்த பழக்கத்தெல்லாம் வச்சுக்கிறணும். அப்படி இருந்துட்டு இந்த மருந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு அந்த சாப்பிட்டோடனே மோசன் போகிறது வந்து கட்டுப்படுத்திடலாம், உணவு செரிக்கிற தன்மையெல்லாம் வந்துடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது, என்ன செய்கிறது எல்லாமே ரொம்பவும் மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. அந்த சாப்பிட்டோடனேயும் மோசன் போகிறத கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். மூணு நாள் சாப்பிட்றப்பவே உங்களுக்கு வந்து அந்த மலத்தை வந்து கட்டுப்படுத்திடும். அடுத்து உள்ளுக்குள்ளே இருக்க கட்டி கரைஞ்சிக்கிட்டே வரும். சாப்பிட்டதும் மலம் கழிக்கிறவங்களுக்கு முட்டி வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா சும்மா போய் உட்காந்து உடலில் இருக்கிற அந்த சத்துக்கள் முழுவதும் மலத்துக்கு போகும்போது மலகுடல் பிடிப்பில்லைனாலே கை கால் நடுக்கம் வந்துடும், மடக்க முடியாது, நீட்டினா மடக்க முடியாது, மடக்குனா நீட்ட முடியாது. அந்தளவு வந்து உடம்புல வந்து ரத்தம் குறைஞ்சிரும், அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அவங்களுக்கு மூளையே வேலை செய்யாது, அந்தளவுக்கு மோசமான நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. எரிக்கிளம்பூன்னு நினைக்கிறேன், இதை நெய்யில் பொறிச்சு இதை கூட பூண்டு வெங்காயம் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கோம், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் அப்படி கையில் பிடிச்சாப்புல நிறுத்திடும். உள்ளே எவ்வளோ மோசமாக வந்து குடல் கெட்டுப்போயிருந்து அந்த ரணமாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே கட்டுப்படுத்தக்கூடியது. ரெண்டு அல்லது மூணாவது நாளில் சுத்தமாக நின்றுடும். அப்போ வந்து நீங்கள் மலம் கழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ வந்து உடலில் இருக்கிற சத்துக்கள் கூடிரும். அப்போ சத்துக்கள் கூடும்போது நிறைய தெம்போடு இருக்கலாம். இந்த மருந்தை கண்டிப்பாக எடுத்திங்கன்னா அடிக்கடி மலம் கழிக்கிறத கட்டுப்படுத்தும். இந்த கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.